ீரநாதாரியேசரீ வேதாந்தாச்சாரியோ மே சன்னிதத்தாம் சதாஹரி அஸ்மின் திருபரம்பராய நமஹ. இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகம் இது. போன அதிகரணத்துல போன ஸ்லோகத்துல சங்கரி காட்சர், இப்ப இந்த ஸ்லோகத்துல அத்வைத கண்டனம் பண்ற நம்ம எம்பெருமானார், ஆளவந்தார் எம்பெருமானார், சிவப்பிரகாசியாச்சார், சுவாமி தேசிகன், நாலு பேர் என்ன பண்ணுவான்னாக்கா எதை எழுதினாலும் அத்வைத கண்டனம் பண்ணாம விடமாட்டான். ஏன் அப்படின்னாக்கா அந்த அத்வைதத்தை கண்டனம் பண்ணிதான் நம்ம எம்பெருமானாருடைய தரிசனம்ன்றது ஸ்தாபிதமாயிடுச்சு. அதனால அத்வைதத்தை கண்டனம் பண்ணாதான், ஏன்னா அந்த சூத்திரங்களுக்கு எல்லாம் அவ அபார்த்தம் சொல்றாளோடையோ தவறான அர்த்தங்கள் சொல்றதுனால அதை கண்டனம் பண்ணோம். அதுக்கோசரம் வந்தது இதுகள்லாம். அதனால அதை கண்டனம் பண்றதுக்கோசரம் இந்த கடைசி இத ஸ்லோகத்தை அனுகிரகிச்சார் சுவாமி. இதெல்லாம் வந்து இதுல வந்து ஆத்மசித்தி சமயசித்தி அதிலெல்லாம் கண்டனம் பண்றதுக்கார் ஆள வந்தார். அது மாதிரி இந்திரமானார் விஜயாசாதிகரணத்துல ரொம்ப அற்புதமாக நிறைய தத்த பரிஷ்காரத்தோட கண்டனம் பண்றிருக்கார். சுதப்பிரகாசியாச்சார ஒவ்வொரு பாயிண்ட் பாயிண்டா எடுத்து பண்றிருக்கார். சுவாமி தேசிகனும் சபதூஷணியில ஒரு வரியை எடுத்துட்டு வாதனை பண்ணுவார். கிட்டத்தட்ட 68 வாதங்கள் தான் கிடைச்சிருக்கு. அத்தனையிலையும் ஒரே ஒரு வரி எடுத்துக்க வேண்டியது, எடுத்துட்டு அனைத்தையும் கண்டனம் பண்ண வேண்டியது. அவ பட்சத்தை அதுவும் விகல்பம் பண்ணி கண்டனம் பண்றார். இரண்டாவது கணக்கே விஜயாசாதிகரணத்துல என்ன சொல்லப்படுறதோ அதை கண்டனம் பண்றார். அந்த மாதிரியாக சபதூஷணிங்கிற கிரந்தம் வந்தது. இப்படி அத்வைத கண்டனம் இல்லாம நம்ம கிரந்தங்களே இல்லை. அப்படி பண்ணினாதான் நம்ம சித்தாந்தம் சித்திக்கும். ஏன்னா அது அத்வைதம், அது நம்மதான் விசிஷ்ட அத்வைதம். அதனால விசிஷ்டமான அத்வைதம்ன்றது சொல்றதுக்கோசரம் அவளை கண்டனம் பண்ணி எல்லாமே சத்தியம்னு சொல்லணும், எல்லாமே பாரமார்த்திகம் சொல்லணும், பேதமே தத்துவம் சொல்லணும். அந்த பேதம் கூட அந்த அந்தரியான சுதிகளை வச்சுட்டு சரீராத்து பாவத்தை வச்சுட்டு சொல்லணும் அத அப்படின்னு சொல்லணும். இப்ப பாருங்க, முதல்ல அகாதோ பிரம்ம ஜிஜ்யாசா அப்படின்னு சூத்திரம். அகாதோ பிரம்ம ஜிஜ்யாசான்னாக்க என்ன அர்த்தம்? பிரம்ம விசாரம் பண்ணப்பட வேணும். அதாவது பிரம்மமானது ஜிஜ்யாசியம், பிரம்மமானது ஜிஜ்யாசியம். ஜிஜ்யாசியம்னா என்ன அர்த்தம்? அறியப்பட இருந்தது அப்படின்னு அர்த்தம். அது சொன்னா இவா சித்தாந்தம் அடிபட்டு போயிடும். அத்வைத சித்தாந்தம் ஏன் அப்படின்னாக்க அத்வைதிகள் என்ன சொல்றா, இந்த ஒரு அறிதல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பிரம்மத்துக்கு வேத்தியத்துவம், அறியப்படுகிறது பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டாக்க அது அச்சேதனமா போயிடும்ன்றவ, ஜடத்தம் வந்துடும்ன்ற. ஏன் அப்படின்னாக்கா இதுவும் ஞானீக சுரூபமா இருக்காது. அது நம் அஜானத்தினாலதான் நாம என்ன இருக்கோம். அஜானத்தினால நாம் இருக்கிற சமயத்துல நம்மளால அதை அறியவே முடியாது. அறிஞ்சிட்டோம், அதை தெரிஞ்சுட்டோம் அப்படின்னாக்கா அந்த பிரம்மமானது ஜடமாயிடும், ஜடமாயிடும்னு நான் சொல்றேன். இப்போ வேத்தியத்தை ஜடத்தம் ஆபத்தியேட்ட அப்படின்னு அவருடைய வாக்கியம் இருக்கு. இத விஜயாசாதிகரணத்துல மகாபூர் பட்சத்துல பாஷ்யகாரர் சாய்க்கிறாரு. அதனால வேத்தியத்துவம் கணக்க சொன்னாக்கா அறியப்பட வேண்டியது பிரம்மம் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு ஜடத்துவம் வந்துடும் சொல்லிட்டாவா. ஆனால் சூத்திரகாரரும் என்ன சொல்லிட்டார், அதாவது பிரம்ம ஜிஜ்யாசா அப்படின்னு சொல்லிட்டார். பிரம்ம ஜிஜ்யாசான்னு சொன்னாக்கா பிரம்மத்தை அறிய வேணும், பிரம்மமானது விசாரிக்கப்பட்டு அறியப்பட வேணும் அப்படின்னு சொல்லிட்டார் வந்து பாஷ்யகாரர் சூத்திரகாரர். அப்படி சூத்திரகாரர் சொன்ன விஷயத்துல அறிஞ்சுட்டாக்கா அது ஜடமா போயிடும் தானே இவா சொன்னான், அது தவறா போயிடுமே. ஜடமா போயிடும் சொன்னாக்கா அப்ப சூத்திரகாரர் சொன்னதுக்கு விரோதம் வந்துருச்சு. நீங்க அப்படி சொன்னாக்கா இந்த உங்க சித்தாந்தமே அடிபட்டு போயிடும். அதாவது வேத்தியத்துவம் சொன்னா அது ஒரு தகராறு உங்களுக்கு, உங்க சித்தாந்தத்துல தகராறு. வேத்தியத்துவம் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னாக்க சூத்திரகாரர் சொன்னதுக்கு விரோதம் வந்துடுறது. இப்படியா அப்படியா? நீங்க வந்து முதல்ல நாலு சூத்திரங்கள் சதுசூத்திரியில சொல்லப்படுறது, நாலு சூத்திரங்கள் சொல்லச்ச
முதல் சூத்திரத்தினால பிரதிஜா சூத்திரம்னு பேரு. பிரம்மமானது அறியப்பட வேண்டும் அப்படின்னு பிரதிஜை பண்ணப்படுறது. இப்படி பிரதிஜை பண்ணப்படுற பிரம்மமானது அறியப்பட வேணும்னு சொன்னீங்க, நீங்களும் என்ன பண்றீங்க, ஒவ்வொன்னுத்துலயுமே விரோதம் சொல்றீங்க, கூடவே கூடாது. அதாவது அறிஞ்சுட்டாக்க அது ஜனம், ஜனமா போயிடுதுன்னா அது நிச்சயமா போயிடும், பொய்யா போயிடும். பொய்யா போயிடுச்சுன்னாக்க பிரம்மமே பொய்யின்னு நீங்க சித்தாந்தம் சொல்றதா ஆயிடும், பிரம்மமே பொய் அப்படின்னு சொல்ல மாதிரி ஆயிடும். அதனால நீங்க சொன்னது என்ன, நித்யாபூதமான பிரபஞ்சம், அந்த பிரபஞ்சமானது பிரம்மஞானம், அத்வைதமான பிரம்ம ரூபமான தத்துவ ஞானம் வந்துருச்சோம்னாக்க இந்த நித்தியா இருக்கக்கூடிய பொய்யா இருக்கக்கூடிய பிரபஞ்சமானது நிவர்த்தி ஆயிடும், அது போயிடும், அப்பதான் மோட்சம் வரும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதனால வேதாந்தம் ஆரம்பிக்கணும்னு சொல்லணும் இப்போ. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, பிரம்மத்தை தெரிஞ்சுட்டாக்க அது நிர்விசேஷமா இருக்கு, பிரம்மம் நிர்விசேஷமான பிரம்மம், அகண்டைகரசமான பிரம்மம். அகண்டைகரசம்னா என்ன அர்த்தம், எந்த சப்தத்தை சொன்னாலும் சரி எல்லாமே பிரம்மம் தான், சத்தியம் ஞானம் நந்தம் பிரம்ம அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, சத்திய சப்தத்தினாலும் பிரம்மஸ்வரூபம் உண்டு சொல்லப்படுறது, ஞான சப்தத்தினாலையும் பிரம்மஸ்வரூபம் உண்டு சொல்லப்படுறது, அனந்த சப்தத்தினாலையும் பிரம்மஸ்வரூபம் அப்படி சொல்லணும். எந்த பதம் சொன்னாலும் அகண்டைகரசம், வெறும் அல்பமான அந்தந்த சப்தத்துக்கு அர்த்தத்தை சொல்லக்கூடாது, எந்த சப்தம்னாலும் பிரம்மம் தான், அதுக்கு சரீராக்க பாவம்லாம் கிடையாது, வெறும் பிரம்மஸ்வரூபம் மாத்திரம் சொல்லணும், பிரம்மஸ்வரூபம் மாத்திரம் சொல்லணும். அப்படி நீங்க சொல்லிட்டு போனோம், அந்த மாதிரி விஷயத்துல இங்க அங்க அஜ்ஞானமான அந்தகாரமே இல்லைன்னு சொல்லணும், அந்த பிரம்மத்துல அஜ்ஞானமான அந்தகாரம் இல்லை, இருட்டு இல்லைன்னு சொல்லணும். அதனால ஜெகத்தை கட்டிக்க முடியாது, ஏன்னா பிரம்மான்னு ஒண்ணு சொன்னாக்க அது எப்படி இருக்கு, அகண்ட அகண்டைகரசமா சிதானந்த ஸ்வரூபமா இருக்குன்னு சொல்லணும். அவ சது சித்து ஆனந்தம் சச்சிதானந்தம் அவ சொல்ற, சத்தா இருக்கு சித்தா இருக்கு ஆனந்தமா இருக்குன்னு சொல்றார். அப்படி இருக்கிற வஸ்துவோட போய் எப்படி அஜ்ஞானம் வந்தது, அஜ்ஞானம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாலே அதுவே விரோதம், அதுவே விரோதம். அதனால ஜெகத் கல்பனையே பண்ண முடியாது, அஜ்ஞானத்தினால ஜெகத்தானது கல்பிக்கப்படுகிறதுன்னு நீங்க சொல்லணும், அதுவே வராது, ஜெகத்தே மித்தியாசம் வராது, ஜெகத்தே பொய் பொய் இல்லை, அதுவும் சத்தியம் ஆயிடும். அப்ப என்ன ஆகும், பிரம்மமும் சத்தியம் இதுவும் சத்தியம் ஆயிருக்குன்னு அது உங்க சித்தாந்தத்துக்கு விரோதம். இன்னொன்னு, பொய்யான விஷயத்தமான ஞானத்தினால தள்ளிடலாம், உண்மையான விஷயத்தை ஞானத்தினால தள்ள முடியாது. அதாவது பாருங்க, ஒரு கயரை பார்த்து பாம்புன்னு ஒருத்தன் சொன்னான் வச்சுக்கோங்களேன், கயரை பார்த்து பாம்புன்னு ஒருத்தன் சொன்னான்னாக்கா இது கயிறு பாம்பு இல்லை அப்படின்னு ஞானத்தினால அது பொய்யான ஞானம், அது போயிடும். ஆனால் ஜெகத்தே சத்தியமா இருக்குன்னு சொல்லச்சு, அந்த சத்தியமான ஜெகத்தை வெறும் ஞானத்தினால நிவர்த்தி பண்ண முடியாது, ஞானத்தினால தள்ள முடியாது. அது எத்தனால தள்ளலாம் அப்படின்னா, ஒரு கடம் இருக்கு, அந்த கடம் சத்தியமான கடம், அதை வந்து ஞானத்தினால இந்த கடமானது போகக்கூடாது அப்படின்னு ஒரு ஞானம் வருது, அதனால அந்த கடம் போயிடுமா, அது போகாது. அதனால அது வந்து என்ன பண்ணணுது, ஒரு கொம்பையோ இல்ல கல்லையோ எடுத்து போட்டாதான் அது உடையும், அதனால ஞானத்தினால அது போகாது. அது மாதிரி இந்த பிரபஞ்சமானது சத்தியம் ஆயிடும் சித்தாந்த பிரகாரம், நீ சொல்ற பிரகாரம் பார்த்தாலே. ஏன்னா பிரம்மன்றது எப்படிப்பட்டது, பிரம்மமே சச்சிதானந்த ஸ்வரூபம், ஆனந்தைகரசம் சிதேகரசம் அப்படின்னா அவர் சொல்லியிருக்கார். அப்படி சொல்லச்ச அந்த ஞான ஞானஸ்வரூபமான ஒரு இதுல போய் நம்ம சொல்றோம் கத்தியோதர பிரலது சங்குஜிட பிரகாசாங்கிறார் சுவாமி வரதராஜ பஞ்சாசத்துல தேவ பிரமாணத்தை இது பண்ணச்சு. இவரு நீ இங்க உன்னுடைய ஞானம் இங்க பிரமாளுடைய ஞானம், நம்முடைய ஞானம் எப்படி இருக்கு, சத்யோதம் சத்யோத கல்பனாக்க இந்த மினிமணி பூச்சின்னு பாருங்க, அது அந்த மாதிரி நம்ம ஞானம் ஒரு பெரிய வடக்கு, அந்த வடக்குல சின்ன ஒரு மினிமணி பூச்சி வந்ததுன்னாக்க அது எப்படி இருக்கு விழுந்துடும், அது நிற்காதே. ஒரு பெரிய ஞானத்துல ஒரு சின்ன ஞானமே மின்னல் நிற்க மாட்டேன்றது, அப்படி இருக்கிறத ஒரு பெரிய ஞானத்தோட பிரகாசத்தோட இருக்கிற போய் அஜ்ஞானோட ஒண்ணு வருவான் வராதே. அதனால நீ வந்து என்ன நீ சொல்ல போற, அதனால ஜெகன் மித்யாத்வம்ன்றது நீ ஒத்துக்கணும், நீ ஒத்துனா கல்பிக்கணும், அதை
கற்பிக்கிறத வந்து சொன்னு எப்படி எப்படியோ சொல்லி அஞ்ஞானம் அதெல்லாம் சொல்லி அஞ்ஞானத்தினால இந்த பிரபஞ்சமானது கற்பிக்கப்பட்டிருக்கு, இது அசத்தியது அப்படின்னு சொல்லணும். அந்த பிரம்மத்தையும் உன்னால இதுவே பண்ண முடியாதுன்னு அவர் சொல்றார். நிர்விசேஷமான பிரம்மம் இருக்கு. அந்த நிர்விசேஷமான பிரம்மத்துல வந்து பார்க்கவே முடியாதத, அதை தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னா அவாளே சொல்றாரு. அப்படி சொல்லச்ச தெரிஞ்சிக்கவே முடியாத பிரம்மத்தை அதை தெரிஞ்சுண்டு இந்த அஞ்ஞானத்தை போக்கடிக்கணும்னு நீ சொல்லணும். அதுவே உன் சித்தாந்தத்துல அடிபட்டு போயிடுறது. ஏன்னா பிரம்மத்தையே தெரிஞ்சுக்க முடியாது. அவேத்யத்துவம் அவேத்யத்துவம் அவாளே சொல்றா. அவேத்யத்துவம் ஒண்ணு சொல்லிட்டு அதை வந்து அது தெரிஞ்சுக்காதான் இந்த அஞ்ஞானம் போகும்னாக்க எப்பொழுதுமே பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியாது. அஞ்ஞானம் எப்பொழுதும் போகாதுன்னு சொல்ல முடியாது ஆயிடும். அதனால இந்த ஜிக்யாசியத்துவம் ஒண்ணு இருக்கோம், அதுவே வராது. முதல்ல பிரம்மத்துக்கு ஜிக்யாசியத்துவம் சச்சர் முதல்ல சூத்திரத்தினால அதுவே உங்க சித்தாந்தத்துல வராம போயிடுமே. ஏன்னா ஞேயத்தம் வந்ததுன்னாக்க அப்ப வந்து அதுக்கு ஜடத்துவம்னா நீ சொல்லியிருக்கிய, நீய சொல்லியிருக்க, அதனால அது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? சுயம் பிரகாசம் சொல்லணும். யாருக்கு சுயம் பிரகாசமா இருக்கு பிரம்மம்? ஏன்னா நான் வேற பிரம்மம் வேற இல்லையே, எனக்கே பிரம்மம் வந்து சுயம் பிரகாசமா இருக்கா அப்படின்னு கேள்வி வரும். இது அத்தனையும் ரெண்டாவது பங்கம் சசதுஷ்ணியில ரெண்டாவது வாதம். அந்த வாதத்துல சுவாமி நிறைய விகல்பம் பண்ணி ஜோடிச்சிருக்க தெரியல. ஆடுறதுனால இந்த விஜ்ஞாசியத்துவன்றது இருக்குதுன்னு சொன்னா கூட எப்படியோ பகு விகதிகதா பல விரோதங்கள் இருக்கு உங்க சித்தாந்தத்துல, ஒன்னு ரெண்டு கிடையாது. அதனால இந்த சித்தாந்தமே உங்களால ஸ்தாபிக்க முடியாது. சூத்திரகாரருக்கு விருத்தமா தான் நீங்க சொல்லுவீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து பிரம்மமே சொப்பிரகாசம் தான் சொல்றீங்க. சொப்பிரகாசமான பிரம்மத்துல அதுவும் நிர்விசேஷம், நிர்விசேஷத்துல ஒரு இடத்துல பிரகாசம் இல்லை ஒரு இடத்துல பிரகாசம் இருக்குன்னு சொல்லப்படியா? அது நிறைவயமான பிரம்மம். நிறைவயமான பிரம்மத்துல ஒரு இடத்துல பிரகாசம் இருக்கு ஒரு இடத்துல பிரகாசம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால எப்படி சொன்னாலும் இது விரோதமா தான் வருவது. அதனால உங்க சித்தாந்தத்துல மோட்சம் வராது. மோட்சத்துக்கோசம் ஜிக்யாசம் சொல்லணும் பிரம்மத்துக்கு, அந்த ஜிக்யாசித்துவம் வரவே வராது. ஜிக்யாசத்துவமே வரலைன்னா அது தெரிஞ்சிக்கவே முடியாது. தெரிஞ்சிக்காத பிரம்மத்தினால அந்த ஞானத்தினால இந்த இது வந்து வருது, மோட்சம் வருது, அஞ்ஞானம் போயிடுறதுன்னு சொல்லவே முடியாது. இது முதல் விரோதம். சரி, லட்சணம் ரெண்டாவது ஜென்மாத்தியத்தை விரகான இடத்துல லட்சணம் சொல்றோம். சிருஷ்டி காரணம், ஸ்திதி காரணம், வந்து சம்ஹார காரணம் அப்படின்னா நம்ம சொல்றோம். இப்போ இந்த மாதிரி லட்சணம் எப்படி ஒன்னால சொல்ல முடியும்? ஏன் அப்படின்னாக்கா நாங்க சொல்லுவோம் எங்களுக்கு வந்து இந்த லட்சணமானது சொல்ல முடியும். ஏன் சொல்ல முடியும் அப்படின்னா எங்க சித்தாந்தத்துல எல்லாம் உண்மையா இருக்கு. உண்மையா இருக்கிறதுனால எங்க சித்தாந்தத்தை எல்லாம் சொல்ல முடியும். உங்க சித்தாந்தம் எப்படி சொல்ல முடியும்? ஏன் அப்படின்னா பிரம்மன்னு ஒண்ணு இருக்குது. அந்த பிரம்மம் எப்படி இருக்கு? நிர்விசேஷ சொப்பிரகாசம் நீ சொல்லணும். சொப்பிரகாசம்னா என்ன அர்த்தம்? ஒரு தீபம், ஒரு விளக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த விளக்கு எப்பொழுது எரிஞ்சுட்டு இருக்கு, எரியறதுனால அதுக்கு பிரகாசம் இருக்கு. அந்த பிரகாசம் இருந்ததுன்னாக்க அதனாலேயே நாம தெரிஞ்சுக்கிறோம் இந்த விளக்கானது பிரகாசமா இருக்கு. பிரகாசமா இருக்குன்னு விளக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதே. இப்ப பிரம்மம் அது சொப்பிரகாசம் தானே, சுப்பிரகாசமா இருக்கிறதுனால அது தானா பிரகாசிச்சுட்டு இருக்குதே. அப்படி இருக்கச்சே ஒரு லட்சணத்தினால ஒன்று சொல்லணுமான அது இதுவாக இருக்குது அப்படின்னு. சரி, அப்படியே லட்சணம் சொன்னாலும் இப்போ பாருங்க, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்லணும். சத்தியத்து ஞானத்துவம் அனந்தத்துவ விசிஷ்டம் பிரம்ம அப்படின்னு சொல்லணும். நீங்கள் தான் நிர்விசேஷம்னு சொல்லிட்டீங்களே. நிர்குணம் ஒன்றுமே இல்லாத பிரம்மத்தில் சத்தியத்தோன்னு ஒரு குணம் இருக்குன்னு தெரியா? ஞானத்தோன்னு ஒரு குணம் இருக்கா? அனந்தத்தோன்னு ஒரு குணம் இருக்கா? அப்படின்ட்டு நீ எப்படி சொல்கிற? அவ என்ன சொல்றா அதுக்கு பதில்? நாங்க அப்படி சொல்லல, வியாவர்த்தி சுரூபமா சொல்றோம். தேவதத்தன் சேர்க்கான், தேவதத்தன் கருப்பா சிவப்பான்னு சொல்லல. அவன் என்ன சொல்றான்? எகிரத்தனை காட்டிலும் வேறுபட்டவன் தேவதத்தன்.
அது மாதிரி ஒரு கடத்தை காட்டிலும் வேறுபட்டவன் தேவதத்தன், ஒரு பிரதிவியை காட்டிலும் வேறுபட்டவன் தேவதத்தன் சொன்னான். இப்ப என்ன எடுத்தோ, இங்க லட்சணையா தான் வருது. கடன்னா அர்த்தம் கிடையாது, கடத்தை காட்டிலும் வேறுபட்டவன் யார்த்தி. அது மாதிரி வந்து இது யஜ்யதத்தனை காட்டிலும் வேறுபட்டவன் தேவதத்தன் அப்படின்னா சொல்லணும். அப்படி சொன்னா கூட அதுக்கு நாம என்ன கேள்வி கேட்கிறோம், சரி அதை ஒத்துக்கிறோம். அப்படியானாக்கா அந்த பிரம்மத்தை காட்டிலும் வேற ஜடம்னு ஒண்ணு இருக்குன்னு ஒத்துக்கிறியா, அல்லது அஜ்ஞானம்னு ஒண்ணு இருக்குன்னு ஒத்துக்கிறியா? இருந்ததுனாக்கா அத்வைதமா துவைதமாது. இன்னொன்னு, நீங்க சொல்ற பிரகாரம் பார்த்தா நேர் அர்த்தத்தை விட்டுறீங்க. நேர் அர்த்தத்தை விட்டுட்டு இதை பிராணாயாமம் பண்ணுவேன். பிராணாயாமம் எப்படி பண்ணுவான், நேருக்கு நேரம் வந்து மூக்குல படிச்சுட்டு கண்ணா சுவாசத்தை உள்ள வாங்கி வெளியிடுறான். அது எப்படி பண்ணுவான், நேருக்கு நேரம் கை எப்படி போகும், சிவவேஷ்ண பிராணாயம் தலையை சுற்றி அவன் பிராணாயாமம் பண்ணுவான். அந்த மாதிரி நேருக்கு நேரம் ஒரு அர்த்தம் வரத்து அதை விட்டுட்டு லட்சணையா நீங்க அர்த்தம் சொல்றேன்னு சொன்னா அது எப்படி, அது வராது. லட்சணையா எப்படி அர்த்தம் சொல்ல முடியும், ஒரு சப்தத்துக்கு லட்சணையா சொல்றதை காட்டிலும் நேருக்கு நேராக அதுக்கு அர்த்தம் சொல்றது தான் அழகு. அதை விட்டுட்டு நீ எப்படி நீ சொல்லுத. இன்னொன்னு என்னக்க, ஒரு சாஸ்திரம் தான் வந்து காமிக்கிறதுன்னு நீ சொல்லணும். இந்த வேதாந்த சாஸ்திரம் இருக்கு, அந்த சாஸ்திரத்துல பிரம்மமானது சொல்லப்படுறதுன்னு நீ சொல்லணும். அப்போ ஏற்கனவே பிரம்மன் தெரிஞ்சுடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே பிரம்மன் தான் தெரிஞ்சு போயிடுத்து. அப்ப இந்த சாஸ்திரம்ன்றதே பிரம்மத்தை காட்டு வேறுபட்டது, அதுவே அழிஞ்சு போயிடுதுன்றவா, அதுவே அஜ்ஞான சித்தம்னு அவ சொல்ற. அஜ்ஞான சித்தமான பிரம்மம், பிரம்மமே அஜ்ஞான சித்தமான பிரம்மம், அஜ்ஞான சித்தமான பிரம்மம். சாஸ்திரம் அஜ்ஞான சித்தம், பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் வந்து சாஸ்திரம் வந்து அஜ்ஞானமா இருக்கு, அதுல அது தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீ சொல்லணும். அப்படி நீ சொன்னாக்க அது உனக்கே அடிபடும். ஏன் அப்படின்னாக்கா, இந்த ஞானம் இந்த பிரம்மத்துக்கு எப்படி அஜ்ஞானம் வந்தது அதை நீ பதில் சொல்லு. பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் எப்படி வந்தது அதை நீ சொல்லு. அதுவே உன்னால சொல்ல முடியாது. ஏன்னா அகண்டீகிரதமான பிரம்மத்துல போய் அஜ்ஞானம் வரவே வராது. இன்னொன்னு, சுப்பிரகாசமா போயிட்டதுனால ஏற்கனவே தெரிந்த பிரம்மன் தானே, தெரிஞ்சிருந்த பிரம்மத்துக்கு இந்த மாதிரி இந்த லட்சணம் உனக்கு சொல்லவே வேண்டாமே, அதுவும் சொல்ல முடியாது உன்னால. இப்படி தர்மமே இல்லாத, அதாவது குணமே இல்லாத பிரம்மத்துல சில 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 குணத்தை சொல்லி குணமே இல்லாத பிரம்மத்துல சில குணத்தை நீ எப்படி சொல்லுவேன், குணமே இல்லாத பிரம்மத்துல இது குணம் இருக்குன்னு எப்படி சொல்லுவ, அதுவே சொல்ல முடியாது, அதுவே உனக்கு விரோதமா போயிடுறது. அதனால இந்த அதுவும் ஒரு நிகதி, விரோதம் இருக்குது. இன்னொன்னு ஒண்ணு சொல்லணும், இப்ப லட்சணம்னாக்க, லட்சணம்னாக்க விசேஷணமான ஜென்மாதேவியத்துல பார்த்திருக்கோம், விசேஷணமாகவோ உபலட்சணமாகவோ பரணம் அப்படின்னு சொன்னோம். விசேஷணம்னா என்ன அர்த்தம், நிறைய வாழ்த்து சொல்லிட்டு இருக்க மொழியோ வந்து பஜ்ஜனகா சியாமகா யுவகா தேவதத்தா அப்படின்னு சொன்னான். தேவதத்தனுடைய சுரூபம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனாக்கா, அவன் நல்லவனா இருப்பான், கருப்பா இருப்பான், அதே மாதிரி அவன் இளைஞன் அப்படின்னு சொல்றோம். இப்ப இது விசேஷமா போயிடுச்சோம். அதே சந்திரன் எங்க இருக்குன்னு கேட்டான், அப்போ பதில் சொன்னா அந்த மரத்து உச்சியில இருக்கு. மரத்து உச்சியோட மரத்து உச்சியில நிற்கிறது, அது மரத்து பேர்ல எங்கேயோ இருக்கு, அதுக்கு நேரம் இருக்குது, அது அடையாளம் காமிக்கிறது, அதுதான் உபலட்சணம்ன்றது. அடையாளமா இருக்கிறது உபலட்சணம் அப்படின்னு சொல்லணும். இப்போ விசேஷனமே ஒத்துக்கலைனாக உபலட்சணத்தை வச்சு எப்படி சொல்றது, விசேஷனத்தினாலையும் சொல்ல முடியாது, உபலட்சணத்தினாலையும் ஒரு சித்தாந்தத்தை சொல்ல முடியாது. அதனால நீ வந்து என்னன்னு சொல்ல போற, சித்தாந்த பிரகாரம் எப்படிதான் ஒன்னாலும் சொல்ல முடியாது, விசேஷணத்தை வச்சுன்னு சொல்ல முடியாது, விசேஷத்தை வச்சுன்னு சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா தர்மங்களே நீ ஒத்துக்கல, தர்மங்களே இல்லாத பிரம்மத்துக்கு ஒரு தர்மத்தை எடுத்து ஒரு லட்சணம் சொல்றேன் அப்படின்னு நீ எப்படி சொல்லுவ, அதுவும் சித்தாந்தத்துல ஒட்டி வராது, சித்தாந்தத்துல வராது.
அதனால அதுவும் வரவே வராது. என்ன வியாபத்தி வியாபத்தின்னு சொன்னா கூட, அதாவது வியாபத்தின்னு என்ன அர்த்தம், அது உத்தமர் சுவாமி ரொம்ப அழகா கேட்கிறார். வியாபத்தின்னு என்ன அர்த்தம், சுரூபம் சொல்லணும். அதாவது யஜினத்தின காட்டிலும் வேறுபட்டவன் தேவதத்து சுரூபம் அப்படின்னு சொல்லணும். அப்ப தேவதத்து சுரூபம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கமே, அதுக்கு யஜினத்தனத்தனை சொல்லி அவனை காட்டிலும் வேறுபட்டவன், வேறுபட்டது தேவதத்து சுரூபம் சொல்லணுமா? யஜினத்தனை காட்டிலும் வேறுபட்டவன் சொல்லணும். அந்த தேவதத்து சுரூபம் தான் அது வந்து முடிய போறது கடைசியில. அதான் சுரூபம் நமக்கு வந்துருச்சு. சுரூபம் வந்துருச்சுனாக்க திருப்பி இதை வந்து சொல்லி சொல்ல வேண்டிய பிரமேயமே இல்லையே. அது ஏற்கனவே சுரூபத்தை தெரிஞ்சுண்டாச்சு. தெரிஞ்சின்ற சுரூபத்துக்கு அதுக்கு வியாபத்தியாக, அதாவது அந்த யஜ்யதத்தனை வியாபத்தி பண்ணி தேவதத்து சுரூபம் காமிக்கணும். அப்ப தேவதத்து சுரூபம் ஏற்கனவே தெரிஞ்சுண்டாச்சு. தெரிஞ்சின்ற சுரூபத்துக்கு திருப்பி வியாபத்தி என்னத்துக்கு? யஜ்யதத்தனை வியாபத்தி பண்ண வேண்டாம், கடத்த வியாபத்தி பண்ண வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாமே. அந்த மாதிரி பிரம்மஸ்வரூபம் தெரிஞ்சுண்டாச்சு. அதுக்கு போய் சத்திய சப்தத்தினால வியாபத்தி, ஜட வஸ்து வியாபத்தி, ஞான சப்தத்தினால அசங்குஜித சங்குஜிதமான ஞானத்துக்கு வந்து வியாபத்தி, அனந்த சப்தத்தினால தேசதா காலதக வஸ்துதா பரிச்சேதமா இருக்கக்கூடிய வஸ்துக்கள் இருந்து வியாபத்தி. அந்த வியாபத்தி என்னன்னாக்க அது பாவம் இல்ல அபாவம் இல்ல சுரூபமே அப்படின்னு அவ சொல்ற பிரம்மஸ்வரூபமே. அப்ப பிரம்மஸ்வரூபம் சொன்னா அதான் சுரூபத்தை நேரம் பார்த்துட்டு இருக்கணும். சுயம் பிரகாசமாச்சு, சுயம் பிரகாசமான பிரம்மன் தானா பிரகாசிக்கிறது. அப்படி இருக்கச்சு அதுக்கு தனியா ஒண்ணு நீ வியாபத்தின்னு ஒன்னு சொல்லணுமா? இன்னொன்னு ஒண்ணு வியாபத்தின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பதத்தினாலே தெரிஞ்சுக்கலாமே. 12 பதம் வேணுமா? சிருஷ்டி காரணம், ஜெகத் காரணம், ஜெகத் சிருஷ்டி காரணம், ஜெகத் ஸ்திதி காரணம், ஜெகத் பிரளய காரணம் சொல்லணும். அந்த மாதிரிதான் நீங்க சொன்னீங்கன்னாக்க அது எப்படிலாம் சொல்ல வேண்டியதா இருக்கு, எத்தனை பதங்கள், எத்தனை லட்சணங்கள், எங்க சித்தாந்தம் எல்லாம் சரியா போகும். ஏன் அப்படின்னா நாங்க எல்லாத்தையும் சத்தியமா வச்சுருக்கோம். பிரம்மத்துக்கு அனந்த கல்யாண குணம்னு சொல்லிட்டோம். நீயோ நிர்குணம்னு சொல்ற, நிர்விசேஷம் நீ நிர்குணம்ன்ற, நாங்க சகுணம் நீ நிர்விசேஷம் நாங்க சவிசேஷம். அது மாதிரி பிரம்மத்துக்கு கல்யாண குணம் எப்பொழுது இருக்குன்றோம். அது மாதிரி லோகம்லாம் சத்தியம்ன்ற நாங்கோ நீ அசத்தியம்ன்ற, இப்படி பரஸ்பர விருத்தம் இருக்கே. அதனால லட்சணம் எப்படி சொல்ல முடியும்? அது சொல்லவே முடியாது. அதனால நீ உபலட்சண விதையாவோ விசேஷண விதையாவோ பிரம்மத்துக்கு லட்சணம்ன்றது உன் சித்தாந்தம் சொல்லவே முடியாது. சரி, சாஸ்திரி வாணித்து பாதிக்கணும். அவர் சங்கராச்சாரம் பண்ணிட்டாருனாக்கா ரெண்டு அர்த்தம் பண்ணிருக்கார், ரெண்டு யோஜனை பண்ணிட்டார். ஒண்ணு சாஸ்திர யோனின்னாக்கா சாஸ்திரஸ்ய யோனிகி சாஸ்திர யோனிகின்னு அர்த்தம் பண்ணார். சாஸ்திரன வேதம், அதுக்கும் காரணமா இருக்கிறது பிரம்மான்னு ஒரு அர்த்தம், அல்லது சாஸ்திரமே பிரமாணமா இருக்கிறதுன்னு ஒரு அர்த்தம். இப்படி ரெண்டும் சொன்னாக்கா சாஸ்திரமே பொய், பொய்யான சாஸ்திரத்துக்கு பிரம்மம் வந்து காரணமா இருக்குன்னு எப்படி சொல்லுவேன்? அது எப்படி ஒன்னாலும் சொல்ல முடியும்? அது கூட ஒன்னாலும் சொல்ல முடியாது, அதுவும் விரோதம் தான். ஏன்னா வேதத்துக்கு காரணம்னு நீ சொல்லுவ, வேதத்துக்கு காரணம்னு சொன்னாக்கா அபௌருஷேயமான வேதம், அதுக்கு பிரம்மம் தான் காரணம்னு எப்படி சொல்லுவேன்? ஏன்னா நையாயிக்கம் சொல்றோம் வேதமே ஈஸ்வரனால படைக்கப்பட்டதுன்னு, அது கூட நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். வேதமே நித்தியம், அதை ஏவகை நித்தியம் அப்படின்னு சொல்றக்காரர் சொல்லிருக்கார். அப்படி இருக்க அதுக்கு விருத்தமா உன்னால எப்படி சொல்ல முடிஞ்சது? அதுவும் சொல்ல முடியாது. இன்னொன்னு, நீ இவ வந்து நிர்விசேஷம் தான் பிரம்மன்றது, பிரம்மமே நிர்விசேஷம், உண்மையே அது கிடையாது, குணமே இல்லைன்ட்டு. அப்படியானாக்க அது வேதத்தை சிருஷ்டி பண்ணதுன்னு நீ சொல்லணும். அப்ப வேத கர்த்தத்துவம் ஒரு குணம் வந்துடுறது. அது மாதிரி பிரம்மம் வந்து சர்வஜ்ஞனா இருந்தாதான் இந்த வேதத்தை சிருஷ்டிக்க முடியும். வேதாவை அனந்தாவை வேதா நிறைய வேதங்கள் அத்தனையும் சிருஷ்டிக்கணும்னா அதுக்கு சர்வஜ்ஞனா இருக்கணும். இப்ப சர்வஜ்ஞத்துன்னு ஒரு தர்மம் இருக்கா இல்லையா? அது நீ ஒத்துக்கிறியா? அது ஒத்துக்க முடியாது. இன்னொன்னு, அப்படி இல்லை சாஸ்திரமே பிரமாணமா இருக்கட்டும், நீங்க சொல்ற மாதிரியே நாங்களும் சொல்றோம் சாஸ்திரம் பிரமாணம் அப்படின்னு சொல்றோம்னாக்க அதுவும் சொல்ல முடியாது உங்களால. ஏன்னா சொப்பிரகாசமான பிரம்மத்துக்கு சாஸ்திரம் தான் பிரமாணம் எப்படின்னு நீ சொல்லுவேன். அதுதான் பிரமாணம், அதுதான் தானாவே பிரகாசிக்கிறது, அதுக்கு ஒரு சாஸ்திரம் வேணுமா? அது மாத்திரம் இல்லை தந்தே அப்ராப்தி மனசாஸ்திர ஆனந்தம் பிரம்மணோ வித்வான்ட்டு வேதம் கூட எட்டி பார்க்கல, பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியாம எல்லாரும் இருக்கு.
அப்படி இருக்கிற நீ வந்து வேதத்தை சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்க முடியும், நீ எப்படி சொல்ற? நாங்க சொல்லுவோம், ஏன்னாக்க ஓரளவு தெரிஞ்சுக்கிறோம், பிரம்மம் இவ்வளவுதான் நம்மளால தெரிய முடியாது, அவிஜ்ஞாதம் விஜானதாம், விஜ்ஞாதம் அவிஜானதாம் அப்படிங்கிறோம். பிரம்மத்தை தெரிஞ்சுட்டேன்னு ஒருத்தன் சொன்னான்னு வச்சுக்கோங்க, நான் பிரம்மத்தை தெரிஞ்சுட்டேன் அப்படின்னா அவனுக்கு பிரம்மத்தை தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அவன் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கலன்னு ஒருத்தன் சொன்னான்னு வச்சுக்கோங்க, அவன் தெரிஞ்சுட்டான்னு அர்த்தமா. ஏன் என்னால பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொன்னாதான் தெரிஞ்சுட்டதா அர்த்தம். அப்படிப்பட்டது பிரம்மன்றது. அதனால இந்த இதுல உங்க உங்க தான் சிறு விரோதமா போயிடும். அதனால பிரம்ம இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, நீ தான் சொல்லிட்டியே சாஸ்திர பிரம்மத்தை தெரிஞ்சுட்டோம்க்கா அது ஜடமா போயிடும், ஜடமா போயிட்டா அது பொய்யா போயிடும் அப்படின்னு நீ சொல்றக்க. அதனால அது விரோதம் உனக்கு. அதனால இந்த சாஸ்திரிய அனுப்புவாதிகள் நம்ம ஒன்னால சொல்ல முடியாது. சரி, அடுத்தது சமன்மை ஆதிகரணம். சமன்மை ஆதிகரணம் நாங்க என்ன சொன்னோம், பரம புருஷார்த்தையா சமன்மையா அப்படின்னு, பரம புருஷார்த்தமாக சந்திரமான் வந்து இதுவா இருக்கான் அப்படின்னு சொல்றோம். நீ அதை என்ன என்ன சொல்ல முடியும் ஒன்னால, என்ன சொல்ல முடியும் ஒன்னால? ஏன்னா பரம புருஷார்த்தம்ன்றது என்ன அர்த்தம், நான் பிரம்மத்தை அடையறேன் பரம புருஷார்த்தமாக அப்படின்னு சொல்லணும். நீ அப்படி சொல்ல முடியாது, பிரம்மமே நான் அப்படின்னு சொல்லணும். அது இங்க இல்லையே, அதுவும் விரோதமா போயிடும். என்ன வந்து நாங்க வந்து சொல்றது பூரவீமாம்சம் சொல்றதுக்கு விரோதமா சொல்றோம். பூரவீமாம்சங்கன்னு அர்த்தவாதம்லாம் பிரமாணம் இல்லைன்னா பிரபாகரன், அதுக்கு நாங்க என்ன சொன்னோம், அர்த்தவாதம் கூட பிரமாணம் தான். நிறைய சுலோகம் சாதிச்சிருக்கார், விஜயாசாதிகரணத்துல சமன்மை ஆதிகரணம் சாதிச்சிருக்கார் சுவாமி, ஏற்கனவே சேர்த்திருக்கோம். அதனால இது வந்து அங்க அபவாதம்லாம் சொல்லி நாங்க சொல்றோம். அது அது மாத்திரம் இல்லை, நீ வந்து ஜீவன் முக்தி வாதத்தான் அங்கதான் அவ சொல்ற, அதான் எம்பிரமான கண்டனம் பண்ற. இப்படி நீயோ பிரம்மத்தை வந்து எதனாலையுமே தெரிஞ்சிக்க முடியாது, பிரத்யக்ஷத்தினால முடியாது, அனுமானத்தினால முடியாது, வேதத்தினாலையும் தெரிஞ்சிக்க முடியாது, சப்தத்தினாலும் தெரிஞ்சிக்க முடியாது, பிரம்மத்தை யாராலையுமே தெரிஞ்சிக்க முடியாதுன்னு நீ சொல்லிட்டு இருக்க. அப்படி இருக்கச்ச இந்த ஒரு நிச்சயானது நிவர்த்தி ஆகணும். பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, பிரம்மை வாகம் நசாபரகா, இல்ல ஜீவோ பிரம்மவே நாபரகா, இப்படிலாம் ஒரு ஞானம் வரணும். இந்த ஞானம் வந்து இந்த நித்யா ஞானம் ஒண்ணு இருக்குதே, அந்த பிரபஞ்ச நிவர்த்தி போயிடணும். நித்யா ஞானமானது, நித்யா ஞானமானது வந்து போகணும். அது நிவர்த்தி, பிரபஞ்ச நிவர்த்தி போயிடணும். பிரபஞ்ச நிவர்த்தி வந்துருச்சுனாக்க அப்ப என்ன ஆகும், இவனுக்கு மோட்சம் கிடைச்சிடும். வந்து மோட்சம் வந்து இவனுக்கு கிடைச்சிடுதுன்னு சொல்லணும். இப்போ அதுவே ஒரு சித்தாந்தத்துல துர்வச்சம், சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னாக்க, ஒரு ஞானம் வந்ததுன்னாக்க அந்த ஞானத்தினாலேயே, பிரம்ம ஜானத்தினாலேயே வந்து வாக்கியார்த்த ஞானத்திலேயே மோட்சம் வந்துடுதுன்னு அவ சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னாக்க அப்படின்னா ஜீவன் முக்தின்னு அர்த்தம் சொல்லிக்கணும். ஜீவன் முக்தின்னு அர்த்தம் சொன்னீங்கன்னாக்க ஏன் அவனுக்கு பசி தெரிகிறது, இப்போ எனக்கு தத்துவம் வந்துருச்சு, தத்துவம் வந்து எனக்கு அர்த்தம் தெரிஞ்சிருச்சு, அர்த்தம் தெரிஞ்சிருச்சானே நான் வந்து ஜீவன் முக்தன் ஆகிட்டேன். ஜீவன் முக்தன் ஆகிட்டா எனக்கு கோபதாபம் இருக்கக்கூடாது, எனக்கு பசி இருக்கக்கூடாது, தாகம் தெரியக்கூடாது, பாசம் தெரியக்கூடாது, ஏன் பண்டாட்டி, ஏன் குழந்தை, என் பேரன், என் பேத்தி, அந்த சிந்தனை எல்லாம் வரக்கூடாது எனக்கு. எனக்கு பணம் சம்பாதிக்க ஆசைக்கூடாது, அதெல்லாம் எனக்கு வரக்கூடாது, ஆனால் வருதே எனக்கு. அப்போ நீ என்ன சொன்ன, இதெல்லாம் பொய், இதெல்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொன்ன, ஆனா நிவர்த்தி வரலையே எனக்கு, நிவர்த்தியே எனக்கு வரலையே அப்படின்னு நீ அதுக்கு என்ன பதில் சொல்லுவ? அதனால பிரபஞ்ச நிவர்த்தி வந்துருச்சுனாக்க பிரம்ம புருஷா பிரம்மமா மாறிடுவான், இவனுக்கு மோட்சம் கிடைச்சிடும், ஜீவன் முக்தன் ஆயிடுறான் அப்படின்னா இவா சொல்ற அத்வைதிகள். அதுவே தவறு அது. அதனால இந்த மாதிரி தொடர் விஷயங்கள்லாம் எதுவுமே சரியில்லை. இவா இவாளுடைய சித்தாந்தத்துல எல்லாம் விரோதமா இருக்கு. அது மட்டுமா, சரி இதுதான் போச்சு. இந்த நாலு அதிகரணங்கள் உட்கொடுங்கோ, மீதி அதிகரணங்கள்லாம் பாருங்கோ, ஈஸ்வரேஹே நாசத்தம் ஆனந்தமயோ அபியாசாத் ஆகாசம், ஒவ்வொரு சூத்திரங்களையும் பாருங்கோ, அந்த சூத்திரங்கள்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஈஸ்வரேஹே சங்கல்பாஸ்திரத்தனக்கு பிரமாணன் வந்து சங்கல்பிக்கிற
சங்கல்பிச்சுதான் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிற, அது என் சித்தாந்தத்துல வரும். ஆனா உன் சித்தாந்தத்துல எப்படி, பிரம்மத்துக்கே அஞ்ஞானம் வந்துருச்சோ? அஞ்ஞானம் வந்து விவர்த்தம் தான், விவர்த்தோன்றாவா நம்ம பரிணாமன்றோம். இப்ப பிரம்மத்துக்கே அஞ்ஞானம் வந்துருச்சோ? பிரம்மத்துக்கு அஞ்ஞானம் வந்ததுன்னாக்கா அது என்ன பண்றதுனாக்க இந்த பிரபஞ்சமா மாறி போயிடுச்சு அப்படின்னு அவன் சொல்றா. இப்போ ஞானீகர சமான பிரம்மத்துக்கு அஞ்ஞானம் வந்ததுன்றதே தவறு. அப்படி இருக்கிறது சரி, அப்படியே நீ ஒத்தி சொன்னதை ஒத்துண்டா கூட இந்த பிரம்மத்துக்கு எப்படி சங்கல்பம் பண்ண முடியும்? அதனால அஞ்ஞானத்தினாலதான் வந்துருக்குது. ஈஸ்வரையே சங்கல்பிக்கிறது அப்படின்னு எப்படி வந்துருது? இன்னும் எத்தனை சூத்திரங்கள் இருக்கு? அதனால இந்த சூத்திரங்கள்லாம் வேதத்தை சொல்லிடுச்சு. வேத உபதேசாச்சு அந்யா விசேஷ வேத உபதேசாத்தியாச்சு நேத்தரவோ. எத்தனை சூத்திரங்கள், ஒவ்வொரு சூத்திரத்திலையும் பிரம்ம வேற, ஜீவன் வேற, அச்சேதன வேற அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு சூத்திரக்காரர் சொல்றாரு. இப்படி இந்த சாஸ்திரத்துல எங்கேயாவது அபேதத்தை சொல்ற மாதிரி சொல்றாரா? அபேதத்தை சொல்லவே இல்லையே, நிர்குணமான பிரம்மத்தை சொல்லவே இல்லையே சூத்திரக்காரர். எங்கேயும் எந்த இடத்துலயுமே சொல்லவே இல்லை. அது மாதிரி நிர்குணமான பிரம்ம வித்தியையே சொல்லல. அதாவது நிர்குணோபாசனம், சகுணோபாசனம் தான் எல்லாத்தையும் சொல்லிருக்கிறது. நிர்குணோபாசனம்ன்றது எங்கேயுமே சொல்லப்படலையே. நிர்குணமான பிரம்மன் எங்கேயும் சொல்லவே இல்லையே. ஒவ்வொரு வித்தியிலையும், ஒவ்வொரு வித்தியிலையும் பல கல்யாண குணங்களை சொல்லிதான் சொல்றக்கு. இப்படி இந்த சாஸ்திரம் முழுக்க பார்த்தாக்க எல்லா இடத்துலையும் சவிஷயமா தான் சொல்றக்கு, நிர்விஷயமா சொல்லல, சவிசேஷமா சொல்றக்கு, நிர்விசேஷமா சொல்லல. இப்படி எல்லாமே உங்களுக்கு விரோதமா இருக்கு. நீங்களா என்ன சொல்றீங்கோ, நிர்விசேஷமான ஐக்கியம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கோ, அத்வைதம் ஐக்கியம், நிர்விசேஷமான ஐக்கிய பட்சம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போறீங்கோ. அப்படி சொன்னாக்க இந்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட முக்கியமான ஈக்ஷணம், அவனுக்கு ஆனந்தம் இருக்கு, எப்பொழுதும் ஆனந்தம், நமக்கு ஆனந்தம் இல்லை, அதனால நமக்குள்ள பேதம் சூத்திரக்காரர். அதே மாதிரி இன்னொன்று நிறைய பார்த்தோம், வந்து சுகம் திவந்தோ சுகத ஸ்திலோகே அப்படின்னு வாக்கியம், சுவாசுவர்ணா சைஜாசகாயா அப்படின்லாம் பார்த்துருக்கோம் எத்தனை இடத்துல. அது மாதிரி பிரகிருதி வேற, ஆத்மா ஜீவாத்மா வேற, பரமாத்மா வேறேன்னு பார்த்தவேன். அது மாதிரி பரமாத்மாவுக்கு முக்கியமான சங்கல்பம் இருக்கு, ஈக்ஷணம் கௌரவமான இது இல்லை அப்படின்னா சூத்திரக்காரர் சொல்லிட்டு போயிட்டார். அது மாதிரி அந்தஸ்த தர்மோபதேசாதன் திவ்யமங்கல விக்கிரகத்தையும் சொல்லிட்டு போயிடுத்தாங்க. அந்தஸ்த தர்மோபதேசா அங்க திவ்யமங்கல விக்கிரகம் என்னது, கப்யா சப்தத்தை சொல்லி, பெருமாளுக்கு புண்டரீகாட்சன் சொல்லி எத்தனை விஷயம் சொல்லிட்டு போச்சுங்க. இப்படிலாம் சொல்லச்ச அந்த சூத்திரத்துல நீங்க என்ன அர்த்தம் சொல்ல முடியும்? அதுவும் பெருமாளுக்கு தர்மங்கள் எல்லாம் சொல்றது, நீ நிர்விசேஷமான ஐக்கியம் தான் இங்க சொல்லப்பட்டதுன்னு சொல்லிட்டாக்கா அப்போ உங்க சித்தாந்த பிரகாரமே எல்லாம் விரோதம் வந்துடுறது. அப்போ பிரகிருதி புருஷன் இவா ரெண்டு பேரத்தை ரெண்டு பேரை காட்டிலும் பிரம்மம் வந்து பின்னமா இருக்கு, வேறுபட்டு இருக்குது, விலட்சணமா இருக்கு அப்படின்ட்டு உங்களால எப்படி சொல்ல முடியும்? அதனால இந்த பேதவாதம்ன்றது சூத்திரக்காரர் சொன்னது, நாங்க சொல்லல, சூத்திரக்காரெல்லாம் சொல்றாரு, பேதபட்சத்து சூத்திரக்காரர் சொல்றாரு. அவர் சொன்ன அந்த பேதவாதம்ன்றது எப்படி வரும்? உங்க சித்தாந்தத்துல வரவே வராது. அதனால சர்வாத்மனா இந்த அத்வைத பட்சம்ன்றதே விபரீதமான பட்சம், எதுவுமே சித்திக்காது. இல்லாத ஒண்ண, சூத்திரக்காரர் சொல்லாத ஒண்ண நீங்க கல்பிக்கிறீங்கோ, உபநிடத்திலையும் எல்லாம் அது மாதிரி சொல்லவே இல்லை. நிர்விசேஷம் இந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை உபநிடத்துல. சில இடத்துல சொல்றக்கு நிஷ்கலம் நிஷ்யம் சாந்தம் நிரவஜம்லாம் இருக்கு. அவையெல்லாம் என்னது, ஹேய குணம் இல்லைன்னு அர்த்தம், ஹேய குணம் இல்லைன்னு தான் அர்த்தம், குணமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ரொம்ப அழகா தத்துவத்தில் அமாரி தத்துவம் சாகலாபத்துல எல்லா இடத்துலையும் சுவாமி சாய்க்கிறேன், சுவாமி சாய்ச்சிருக்கேன் நிறைய இடத்துல எல்லாம் சொல்றேன், அதற்கு தான் சொல்றேன். அதனால
எங்கெங்க இந்த மாதிரி சரீரமே பெருமாளுக்கு இல்லைன்றீங்க, அவாஸ்தம் தான் இல்லை, என்ன சரீரம் இல்லை, பிராகிருதமான கர்மாதீனமான சரீரம் இல்லை, அவ்வளவுதான் அர்த்தம். அது அப்ராகிருதமான சரீரம் அவனுக்கு இருக்கு, அதுக்கும் சாஸ்திரம் இருக்கு. இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் அது எல்லாமே உன்பட்சத்துல பார்த்தோம்னாக்க எல்லாம் விருத்தமா இருக்கு. அதனால ஸ்ருதி விருத்தம், சூத்திரகார விருத்தம், பகவத்கீதை ஆனா கீதா பிரஸ்தானம் சொல்றா அவ மூணு பிரஸ்தானம், உபநிஷத் பிரஸ்தானம், சூத்திர பிரஸ்தானம், கீதா பிரஸ்தானம், மூணு சொல்றாவ பிரஸ்தான திரையன்றாவ. இந்த மூணு பிரஸ்தானங்களும் உனக்கு விரோதமா போயிடுறது. அது மட்டும் இல்லாம எத்தனை ஸ்மிருதிகள் எவ்வளவு அழகா சொல்லிட்டு போயிருக்கு, எல்லாத்தையுமே வியாபாரிக்கும் சொல்றது, அஞ்ஞான கல்பிதம் சொல்றது, இது எல்லாமே விருத்தம். அதுவும் பகவான் கிருஷ்ண தேவாயினர் பாதராயணர் வியாசர் அவர் அவ்வளோ சிரமப்பட்டு சாஸ்திரம் பண்றதுக்கு ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாமே, விவர்த்தனாத் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு அதிகரணம் பண்ணவே வேண்டாம், இத்தனை அதிகரணம் பண்ணி 156 அதிகரணம், 545 சூத்திரம் சொல்லவே வேண்டாமே, ஒண்ணுமே இல்லாததுதான் பிரம்மம் அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல சொன்னேரா, அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்கலாமே. அப்படி சொல்லாம இவ்வளவு சிரமப்பட்டு சாதிச்சிருக்க சூத்திரக்காரர், அதனால அது அத்தனையும் உங்க சித்தாந்தத்தை விரோதம், எங்க சித்தாந்தத்தை எல்லாம் அன்வயிச்சிடும். அத இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாய்க்கிறார். இப்ப பாருங்கோ, ஆதோ ஜிஜாஸ்யதாம் பஹு விஹதிஹத சஹ்யதாம் லக்ஷணோபிஹி மனுஷ்யாமஹா சாஸ்திரயோனி பிரலபிதமபி ஸ்யாஸ்தமன்வித்யபோக்திஹி சூத்ரைரேதை ஸ்புடார்த்தைஹி சவிஷயவசனைஹி நிர்விசேஷைக்யபக்ஷே முக்கியேக்ஷாத்யை ஸ்வதர்மைஹி பிரகிருதி புருஷதோ பேதவாத கதம் சாத். ஆதவ் முதல் அதிகரணம் ஜிஜ்ஞாசிதா ஆஸ்தாம், அதாவது பிரம்மத்துக்கு அறியப்படும் அறியப்படுவது அப்படிங்கிற ஒண்ணு இருக்குதே அது இருந்துட்டு போட்டோம். ஆனா பகு விகதி ஹதா, விகத்தினா விரோதம், பல விரோதங்கள், பகு விகதி பல விரோதங்கள்னா ஜிஞ்ஞாசிதா இருந்து துளைக்கட்டும். நீங்க சொல்றது அது கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அல்லது சக்கியதாம் லட்சணம் ஜென்மாத்தியதான்றதுனால லட்சணம் சொல்லப்பட்டது, அத்தையும் பொறுத்துட்டு போங்க, இருந்துட்டு போட்டோம். ஏன்னா ஏதோ ஒரு மாதிரி ஏதோ சொல்லிட்டு போகலாம், அது மாதிரி சாஸ்திரயோனி பிரலபிதம் அப்படி மிருஷ்யாமகா, மிருஷ்யாமகான்னா பொறுத்துன்னு போறோம், பொறுத்துட்டு போறோம். என்ன ஏதோ ஒரு மாதிரி நீங்க அர்த்தம் சொல்லி ஆகணும், அப்படி அர்த்தம் நான் சொல்லிட்டு போறேன், அதையும் ஒத்துன்னு போறேன். அது மட்டும் இல்ல, சமன்வித் அப்போக்தி எல்லா இடத்துலையும் இந்த பகு விகதியா தான் வரும், பல விரோதங்களோட விரோதங்களால் அடிக்கப்பட்டதுன்றது நாளத்திலையும் அன்வைக்கும். அதாவது ஜிஜ்ஞாசாதிகரணம், ஜென்மாதிகரணம், சாஸ்திர எழுத்தாதிகரணம், அது மாதிரி சமன்மையாதிகரணம் நாலு அதிகரணத்திலையும் இந்த பகுதிகதையா தான்றது அன்வைக்கும். அது வந்து ககாட்சி நியாயத்தினாலே அப்படின்னு இப்படி அன்வைக்கும் அப்படி அன்வைக்கும். அதனால அது பல விரோதங்களால அடிக்கப்பட்டு தள்ளப்பட்டது நாலு அதிகரணம், நாலு அதிகரணங்கள். என அந்த ஜிஜாஸ்தித்தமே உனக்கு சித்திக்காதுன்னு சொல்றோம், லட்சணமும் உனக்கு சித்திக்காதுன்னு உனக்கு சொன்னாது, அதுதான் போட்டோம்னாக்க சாஸ்திரத்துக்கு திருமாலே காரணம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வேதத்தையே சிருஷ்டி பண்ணவர் திருமாலும் சொல்லணும், அப்ப வேத நிச்சயத்துவம் போயிடும், வேத நிச்சயத்துவமே அடிபட்டு போயிடும், அது எப்படி ஒத்துக்க முடியும்? சரி, சாஸ்திரமே பிரமாணம் சொன்னா அதுவும் அடிபட்டு போயிடும், ஏன்னா சொப்பிரகாசமான பிரம்மம், அதனால எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? தானாவே தெரிஞ்சுக்கலாமே. அப்படி தெரிஞ்சுட்டா கூட நீங்க அந்த ஜிஜ்ஞாசத்துவம் சொல்லச்சே விரோதம் சொன்ன பாருங்கோ, அது மாதிரிதான் வேத்தித்வம் வந்ததுன்னா ஜடமா போயிடும், ஜடமா போயிட்டா நித்தியாத்வம், நித்தியாத்தம் போயிட்டா அது நிவர்த்தி ஆகிடும், பிரம்மமே நிவர்த்தி ஆகிடும், பிரம்மமே போயிடும்னு அர்த்தம் சொல்லணும். நீ பிரம்மமே பொய், பிரம்மமே பொய்ன்னு சொல்லிட்டாக்க அப்ப வேதாந்தத்தை ரொம்ப அழகா நீங்க வியாக்கியானம் பண்றீங்கன்னு பதிவு பண்றது ரெம்பருமானார். அதனால அத மாதிரி சமன்மித்தி அப்போக்தி, சமன்மிதி சமன்மையாதிகரணம், அப்போக்திகி தப்பான அர்த்தம், தப்பான அர்த்தம் அது. ஏன்னா பிரபஞ்ச நிவர்த்தின்னு நீ சொல்லணும், பிரபஞ்ச நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா மோட்சம் கிடைச்சிடும்னு சொல்லணும். நீ
அது கூட சிந்திக்காது. பிரபஞ்ச நிவர்த்தி எப்படி வரும்? பிரபஞ்ச நிவர்த்தின்றது எந்த ஞானத்தினால வருது? யாருக்கு வந்தது? ஒரு ஜீவனா, பல ஜீவனா, பிரம்மம் உண்டியவா? யார் இந்த இடத்துல பிரம்மம்? ஏகஜீவவாதம், பகுஜீவவாதம், நிறைய விரோதம் இருக்கு அவளுக்குள்ளேயே. ஒத்தரை கொத்தர அடிச்சுக்கிறா. நம்மளுக்குள்ள என்னன்னா திருமண சண்டை தான் இப்ப போட்டு இருக்கோம், பிறகு தெங்கலைன்னு. மற்றபடி நமக்குள்ள தத்துவ விரோதம்ன்றது எதுவுமே இல்லை. யாருக்கும் தெரியாது தத்துவ விரோதம்ன்றது, யாருக்கும் தெரியாது. சில பேர் சரணாகிதான் அவ பண்றது இல்லைன்றா, தெங்கலையாரும் சரணாகி பண்றா, நாமளும் பண்றோம். ஆனால் அவ மோக்ஷ காரணமா ஒத்துக்கல, நாமும் மோக்ஷ காரணமா ஒத்துக்கல. அது எப்படி சொல்றோம்னாக்க, பிரதிபந்தக நிவர்த்தின்னு ஒத்துருக்கோம். இந்த மாதிரி திராட்டி விஷயம், இந்த மாதிரி சில விஷயங்கள் தான், அது கூட யாருக்கும் தெரியாதுக்கு. எல்லாம் திருமண விஷயத்துலதான் வந்து முடிஞ்சிருக்கு. அதெல்லாம் போட்டோம். ஆனா அவாகிட்ட எக்கச்சக்க மதபேதங்கள், எக்கச்சக்க மதபேதங்கள், ஜீவஜானவாதம், பிரம்ம விஜயானவாதம், பிம்ப பிரதிபிம்பவாதம், ஔபாதிகவாதம், இப்படி நிறைய ஊடார் சங்கத்துல பிரகாள சுவாமி சிவாஷத்தை வியாக்கியானம் பண்றாரு. அதுல அத்தனை வாதங்கள் எழுதியிருக்காரு. அவ அத்வைதிகள்லயே எத்தனை வாதங்கள் இருக்கு. நம்ம சித்தாந்தத்துல அந்த மாதிரி கிடையாது, அந்த மாதிரி விரோதங்கள்லாம் கிடையவே கிடையாது. ஏதோ 18 பேதம் சொல்றோம், என்னாச்சார சம்பிரதாயத்துக்கும் தேசிய சம்பிரதாயத்துக்கும் ஒரு 18 பேதங்கள் சொல்றோம். அந்த 18 பேதங்கள்ல கூட ஒரு 4-5 தான் பிரதானமானது. அதெல்லாம் கூட எல்லாம் சமன்மையா, அதாவது வைபவவாதமா இருக்கு போலாம், விரோதமா சொல்ல வேண்டாம், அவ்வளவுதான். அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லிட்டு போயிடலாம். அப்படி இருக்கச்ச அங்க வந்து இவா பட்சத்துல அவ்வளவு விரோதங்கள் இருக்கு, அதனால உங்க சித்தாந்தமே அடிபட்டு போயிடும். சரி, அதுதான் போட்டோம்னாக்க சூத்திரைஹி ஏதைஹி ஸ்புடார்த்தைஹி சவிஷய வச்சனைஹி, சவிஷய வச்சனங்கள். இந்த சூத்திரங்கள்லாம் இருக்கே, தீக்ஷதேஹே நாசத்தம் வேத உபதேசாச்ச, வேத உபதேசாச்ச அந்யா போக மாத்திர சாம்பிளிங்காச்ச, ஜெகத் வியாபாரம் பிரகரணா சந்நிகிதத்வாச்ச, எல்லா இடத்துலையும் பாருங்க. நீங்க எங்க பார்த்தாலும் சரி வேதம் தான் இருக்கு, வேதம் தான் பிரம்மத்துக்கு. அங்க போய் முக்தன் அங்க போவான், முக்தன் அங்க போனான்னா அவனுக்கு என்ன அனுபூதி அப்படின்னா, பிரம்மத்துக்கு அத்தனையும் வருமா அப்படின்னு கேட்டுட்டார். கிடையாது. பிரம்மத்தினுடைய கல்யாண குணங்கள் அனுபவிக்கிறது போகம், அது உண்டிதான். காமான் சகா பிரம்மனா பக்தி தேத்தின் இருக்கு, அது உண்டிதான். அங்க போக மாத்திர சாமிலிங் ஜாஸ்து அமாரி சொல்றது பரமம் சாமியம் பைத்தி அம சாதர்மியம் ஆகதா அப்படின்லாம் சொல்றது. சாமியம் பைத்தின்னா என்ன அர்த்தம்? பெருமாளுடைய சாமியம் தான் இருக்கு. சாமியம்னாக்க பெருமாளே ஆகிடுவான். சாதர்மம் என்ன? அவனுக்கு இருக்கிற தர்மம் இவனுக்கு இருக்கு. என்ன தர்மம்? அவனும் சர்வைக்கியன் ஆயிடுவான், இவனும் சர்வைக்கியன் ஆயிடுவான். அவனும் சத்து சங்கல்பன், இவனும் சத்து சங்கல்பன். அவனும் கல்யாண குணத்தனை வைப்பான், இவனும் கல்யாண குணத்தனை போய்க்கிறான். இவ்வளவுதான். சிருஷ்டி ஒண்டி கிடையாது, ஜெகத் வியாபாரங்கள்லாம் கிடையாது. ஏன்னா அது பிரம்மத்துக்கு மாத்திரமே இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்ல போறோம். அதனால எல்லாம் சவிஷய வசனங்கள், நிர்விஷய வசனங்கள் இல்லை. அதனால் ஸ்புடமான ஸ்புடாத்தைகி சூத்தியேதைகி சூத்தைகி, எவ்வளவு சூத்திரங்கள். முதல் சூத்திரத்திலேருந்து ஆரம்பிச்சு பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? பிரம்ம வேற, நான் வேற, நான் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். ஜென்மாத்திய தகந்தாங்க என்ன அர்த்தம்? இந்த பிரபஞ்சம் வேற, பிரம்ம வேற. இந்த பிரபஞ்சமானது பிரம்மத்தினால சிருஷ்டிக்கப்படுறதுனாக்க இது வேற அது வேறன்னு அர்த்தம் எடுத்து சாஸ்திரம் எடுத்தான. அந்த வேதம், வேதத்தினால இவன் தெரிஞ்சிக்கப்படுறான், வேதமே பிரமாணமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப வேதம் வேற, பெருமாள் வேற, அப்படிதான் அர்த்தம். அதனால எல்லாம் விரோதமா இருக்கு. அதனால புடார்த்தை ஸ்புடமா தெரியுது. சூத்திரத்தை புடார்த்தைகி சவிஷய வசனைகி, எல்லாம் நிர்விஷய வசனம் இல்லை, சவிஷய வசனங்கள். அதனால நிர்விசேஷிக்க பட்சே உங்க வந்து நிர்விசேஷமான ஐக்கியம் நீ சொல்றியே, அந்த பட்சத்துல ஸ்வதர்மைகி முக்கியக்ஷாத்யைகி, ஸ்வதர்மம் பிரம்மத்துக்கே உரிய ஸ்வதர்மம் என்னது? இதஸ்தித்வம் சர்வஜ்ஞத்வம், அவன் கல்யாண குணங்களோட கூடினவன். சங்கல்பம் சத்து சங்கல்பத்தம் இருக்கு, பிரபஞ்சத்தை நான் சிருஷ்டிக்க போறேன். பிரஜா ஏத்தின் வாக்கியம் இருக்கு, பரீட்சித வகுத்தியம் இருக்கு. அந்த மாதிரி நான் சங்கல்பம்லாம் பண்ணிக்கிறதும் சேர்ந்து அந்த முக்கியமான ஈக்ஷணம், முக்கிய சங்கல்பம் அர்த்தம். இவைகள்லாம் இருக்கு. இப்படிலாம் சூத்திரகாரர் சொல்லிட்ட, நீயோ நிர்விசேஷ பட்சம்ன்ற அப்படி சொன்னா பிரகிருதி புருஷத்தோ, பிரகிருதி என்ன புருஷன் என்ன, இவா ரெண்டு பேரை காட்டிலும் பிரம்மமானது பின்னம்,
அப்படின்னு பேரவாக நினைச்சு பாருங்க. கதம் சார் அது எப்படி இருக்கும், எப்படி வரும், எப்படி சித்திக்கும், அது சித்திக்காதே. அதுவே அவன் சித்தாந்தத்துல விரோதமாச்சு. அதனால எப்படி பார்த்தாலும் நாங்க இந்த சமன்மையாத்தியாயத்துல பிரம்மத்துக்கு கல்யாண குணங்களை தான் சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு அதிகரணங்கள்னாலையும் 35 அதிகரணங்கள், 35 அதிகரணங்கள்னாலையும் சொல்லப்பட்டது 35 கல்யாண குணங்கள். அதுக்கு அவாந்திர குணம் கூட உண்டு. அதுலயும் பிரம்ம வேற, ஜீவன் வேற, அச்சேதனமானது அது வேற, போக்தா போக்யம் பிரேரிதா சுமத்வா அப்படின்னா வாக்கியங்கள் எத்தனை சொல்றோம். போக்தாவான ஜீவன், போக்யமான அச்சேதனம், அமாரி பிரேரிதான்றது பகவான். இப்படிலாம் எவ்வளவு பிரிவு இருக்கு. இது அத்தனையும் நாங்க தான் சொல்லியிருக்கோமே. நாங்கன்னா என்ன உபநிடதம் சொன்னதை நாங்க சாதிச்சிருக்கோம், அது சூத்திரகாரர் சொல்லி நாங்க சாதிச்சிருக்கோம். அப்படி இருக்க இதுக்கு விரோதமா நீங்க சொல்றீங்களே, அது எப்படி வரும்? அதனால சமன்மையாத்தியாயமானது உங்க சித்தாந்தத்துல அன்வயிக்கவே அன்வயிக்காது. எல்லாமே உங்க சித்தாந்தத்துல விருத்தமா தான் இருக்கு. அதனால அது கூடாது அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல இதை சாட்சி இந்த அத்தியாயத்தை தலைகட்ட சுவாமி தேசிகன். அற்புதமான அத்தியாயம். குணரத் வாக்கியங்களுக்கெல்லாம் பிரம்மத்தில் சமன்வயப்படுத்தி நம்ம சித்தாந்த நிறுவனமாக எல்லாம் வரும், அதே அத்வைத சித்தாந்த நிறுவனமாக எதுவுமே வராது அப்படிங்கிறத அழகாக முடித்து வச்சுட்டு கடைசி ஸ்லோகத்தினால இப்போ பாருங்கோ. அதோ ஜிஜாஸ்யதாஸ்தாம் பகுவிஹதிஹதாம் சஹ்யதாம் லக்ஷணோஸ்திஹி மஷ்யாமஹ சாத்ரயோனி பிரலபிதமபி தத் பிரலபிதமபி ச சாஸ்தமன்வித்ய போக்திஹி சூத்ரைரேதே ஸ்புடார்த்தைஹி சவிஷய வசனைஹி நிர்விசேஷைக்யபக்ஷே முக்கியேக்ஷாத்யே ஸ்வதர்மை பிரகிருதி புருஷதோ வேதவாதஃ கதம் ஸ்யாத் கவிதாஸ்திகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.